குவாலிட்டி, டிசைன், ரேஞ்ச் இதுதான் எங்க மோட்டர். தங்கம் வாங்க தங்கம் சேரும் மதுரையின் ராசி கடை உங்கள் ஸ்ரீ ஜெயபிரபா ஜுவல்லர்ஸ், தெற்கு ஆவணி மூலவீதி, மதுரை. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பழமொழி 25வது பழமொழி ஆகும். இல்லுவில் ஏற்ற இடைக்காலத்து எய்து விடல், இல் உள் வில் ஏற்றி இடைக்காலத்து எய்து விடல் என்று படிக்க வேண்டும். இது என்னவென்றால் வாய்ப்பேச்சின் வீரர்கள் யார் யார் என்பதை இதில் காணலாம். பாடல்: நல்லவை கண்டக்கால் நாச்சுருட்டி நன்றுணரா புள்ளவையுள் தம்மை புகழ்ந்துரைத்தல் புல்லார் புடைத்தரு கண் அஞ்சுவான் இல்லுவில் லேற்றி இடைக்களத்து எய்துவிடல் என்பது இந்த பழமொழியின் பாடலாகும். நல்ல கல்வி அறிவு உடையவர்கள் கூடியிருக்கின்ற அவையின் சபையில் சபையினை கண்டால் நம் நாவை அடக்கி வைத்துக் கொள்ள வேண்டும். கற்றறிந்தோர் இருக்கும் கூடத்தில் யாராக இருப்பினும் போனால் முதல்ல வந்து நம்ம மௌனம் காக்க வேண்டும். என்ன பேச போகிறார்கள், என்ன கேட்க போகிறோம் என்பதை அறிந்து அமைதியாக இருத்தல் நாவை அடக்க வேண்டும் அப்படிங்கிறார். நம் நன்மையானவைகளை உணராத புள்ளர்களின் கூட்டத்திலே தம்மைத்தானே புகழ்ந்து பேசிக்கொள்ளுதல் என்பதை போல உள்ளதென்றால் பகைவரிடத்தில் உள்ள வீரத்தன்மைக்கு பயந்த ஒருவன் தன் வீட்டில் உள்ளேயே இருந்து கொண்டு தன் வில்லை வளைத்து நாணேற்றி எதிரே உள்ள பானை சட்டியில் எய்து தன் போர்த்திறமையை காட்டுவது போன்றதாகும். இது என்ன சொல்ல வர்றாங்கன்னா, நல்ல கல்வியறிவு உடையவர்கள் கூடியிருக்கிற அவையில் நாவை அடக்கி வைத்து கொள்ள வேண்டும். நன்மையானவைகளை உணராத புள்ளர்களின் கூட்டத்திலேயே என்ன செய்வாங்கன்னா தம்மை தாமே புகழ்ந்து கொள்வார்கள். இந்த கற்றவர்களே பார்த்தீங்கன்னா, கற்றவர்கள் இருக்கிற சபையில் வந்து பேசாமல் அமைதியாக இருந்துக்குவாங்க. அதே நேரம் இந்த புள்ளர்கள் இருக்காங்க இல்லையா, கற்காதவர்களுடைய கூட்டத்தில் போய் தானே கற்றவன் என்பதை வெளிப்படுத்துவதற்காக தன்னுடைய கல்வி அறிவையும் இதை புகழ்ந்து பேசுவாங்க. அவங்களையும் புள்ளறிவரிடத்தில் தன்னுடைய வீரத்தை காட்டாமல் என்ன செய்வானா, தாம் வீட்டுக்குள்ளேயே வந்து தன்னெதிரே பானை சட்டிகளை வைத்து என்ன செய்வானா, வில்லெடுத்து நாணேற்றி எதிரே உள்ள பானைகளை சட்டிகளை உடைத்தே தன் போர்த்திறனை நிரூபித்து காட்டுவானாம். அது போல இருக்கு, கற்றவர் சேவையில் கற்றவர் வந்து வாதிடணும். அதே இல்லை இந்த புல்லறிவாளர்கள் போகிற புல்லறிவர்கள் கூட்டத்தில் போய் என்ன செய்வான், தான் வந்து கல்வி படித்தவன், நான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே புகழ்ந்து பேசுதல் தான் எதை பற்றியா, வீட்டுக்குள்ளே இருந்து வில்லறிகிறது மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. புலவர் இளமருதின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து பயந்தவர் தான், கல்வி அறிவு இல்லாதவர், ஆனால் பெரியவங்களை மதிக்க கற்றுக்கிட்டார். அப்போ அந்த தன்னை பெரிதாக மதிக்கிறாருன்றக்காக வேலூர் மன்னன் என்ன செய்கிறான், அவனது கோழைத்தனத்தையும் உணர்ந்துக்கிட்டு என்ன செய்கிறாரு, என்ன இருந்தாலும் ஏழை ஒரு புலவனாக இருக்கேன் அப்படின்ட்டு என்ன செய்கிறான், பொண்ணும் பொருளும் கொடுத்து அவரை அனுப்பி வைக்கிறார். இவர் என்ன செய்கிற, இந்த வேலூர்லேருந்து நாகபுரின்ற ஒரு இடத்துக்கு இந்த புலவர் இளமருதி வந்துக்கிட்டு இருக்கார். வர்ற வழியில் அவருடைய நண்பர்களை சந்திக்கிறார். நண்பர்கிட்ட சொல்கிறாங்க, நான் வந்து வேலூர் கோட்டையில் இருந்தேன், நாகபுரி படைகள் வந்து கோட்டையை முற்றுகையிட்டன, நான் வேலூர் படையோடு சேர்ந்து அந்த போர் வீரர்களோட சேர்ந்து நான் நாகபுரி படையில் வந்து தோற்கடித்தேன். அதுக்கு அதன் பிறகு மன்னர் என்னை பார்த்து ஒரு கவி பாடு, இதற்கான கவி பாடுனாங்க, நான் உடனே ஒரு பாடல் எடுத்தேன், அவர் மிக மிக்க மகிழ்ந்து எனக்கு பொண்ணும் பொருளும் கொடுத்து எனக்கு அனுப்பியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய் உரைக்கிறார். ஆனால் இவனும் ஒரு கோழை, சும்மா இனாமாக தான் அவர் கொடுத்து அனுப்பியிருக்கார். இது எல்லாமே அவர் வந்து பொய் உரைக்கிறான், தன்னை மிகைப்படுத்தி பேசுகின்றான். உடனே நண்பர்கள், இவனை மாதிரி தானே அவனுடைய நண்பர் புள்ளர் கூட்டமாக தானே இருப்பாங்க, கைவர் கூட்டமாக தானே இருப்பாங்க, நண்பர்கள் ஆரவாரம் செய்து அவனுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்து அவனை தூக்கி கொண்டு ஆரவாரத்துடன் அவன் வீட்டிற்கு செல்கிறான். அங்கே மனைவி மக்கள் எல்லாரும் வரவே இருக்கிறாங்க. அங்கே போனோன்னு என்ன செய்கிறான், இதே தான் நண்பனிடம் சொல்லதையே மனைவியிடம் சொல்லிவிட்டு என்ன செய்கிறான், என்னுடைய வீரத்தை காட்டுகிறேன் பார், போ சென்று பானை சட்டிகளை எடுத்து வா அப்படின்னு மனைவிக்கு கட்டளை இடுகிறான். அவளும் என்ன வேகமாக அதை செயல்படுத்துகிறான். தன்னிறே தன் எதிரே பானை சட்டியை வைத்து கொண்டு வில்லி நாணேற்றி குறி பார்த்து அதை உடைத்து தகர்த்தெறிகிறான். மனைவியும் மக்களும் ஆரவாரம் பண்ணுகிறார்கள், ஆனந்தப்படுகிறார்கள். தன்னுடைய வீரத்தை இந்த சட்டிப்பானையில் இல் உள் வில் ஏற்றி அப்படி அந்த வார்த்தைக்கு என்ன சொல்ல, இல்லத்தில் தன் வில்லில் ஏற்றி சட்டிப்பானைகளை உடைத்தெறிகிறான். இதை பார்த்து அந்த மனைவி மக்கள் அவ்வளோ பேர் என்ன செய்கிறாங்க, பிள்ளைகள் எல்லோரும் ஆரவாரம் செய்கிறார்கள். இதுலேருந்து என்ன செய்கிறது தெரியுதுன்னா, நல்ல கல்வியறியோர் உள்ளோர் மத்தியில் பேசாது இருந்துவிட்டு
புல்லறிவாளர்கள் மத்தியில் தன்னை உயர்வாக பேசுவது போர் வீரன் ஒருவன் தன் வீட்டுக்குள்ளே மனைவியோடு வில்வித்தை காமித்து பேசுவதற்கு ஒக்காகும் அப்படிங்கிறாங்க. அப்போ வாய் பேசல இவ வீரன், செயலில் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க. அப்போ ஒன்று நம்ம இதுலேருந்து என்ன கற்றுக்கிறோம்னா, நமக்கு தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்லணும், தெரிய அறியறக்கு முற்படணும், கல்வியாளர்களுடன் சேர்ந்து பல இதுகளை என்ன கேட்டு அறியணும், அங்கே போய் பேசக்கூடாது, நான் அடக்கத்துடன் அதை கேட்டு கிரகிச்சு கொள்ள பழகிக்கிறணும், அதுதான் உண்மை. இதை விட்டுட்டு என்ன செய்யக்கூடாது, நான் ரொம்ப படித்தவன் அப்படின்னு தன்னைத்தானே புகழுதல் என்ன செய்யப்படும், நம்ம வீட்டுக்குள்ளே அது சரிதான், நம்மை போன்ற புல்லர்கள் கையவர்களிடத்தில் நாம் பெரியவர்களாக காணப்படுவோம், ஆனால் அறிவுள்ள பெரியோர்களிடத்தில் நாம் வெறும் வீணர்களாகத்தான் பார்க்கப்படுவோம் அப்படிங்கிறது. அதனால் அவையடக்கம் ரொம்ப தேவை, நம்மளை பற்றி நம்மளை அறிந்து கொள்ளுதல் மிகவும் முக்கியம், தற்பெருமை கூடாது என்பது தான் இந்த கதையிலிருந்து நம்ம பார்க்குறோம், இந்த பழமொழியிலிருந்து பார்க்குறோம். இல்லுவில் லேற்று இடைக்காலத்து எய்துவிடல் என்ற பழமொழியிலிருந்து. நேயர்களுக்கு நன்றி. குவாலிட்டி, டிசைன், ரேஞ்ச், இதுதான் எங்க மோட்டர். தங்கம் வாங்க தங்கம் சேரும் மதுரையின் ராசிக்கடை, உங்கள் ஸ்ரீ ஜெயபிரபா ஜுவல்லர்ஸ், தெற்கு ஆவணி மூலவீதி.